இந்த வீடியோல நாம செய்ய போறது பன்னீர் பட்டர் மசாலா. இது நான் சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் ஆப்டான சைடிஷ். அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு பேன்ல ஒரு டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதல கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க. சீக்கிரம் வதங்க, கொஞ்சமா உப்பு போட்டு இத நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் நல்லா டிரான்ஸ்பரண்டா ஆகுற வரைக்கும் வதக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகுற வரைக்கும் இத நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 10 முந்திரிய கால் மணி நேரம் ஊற வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸில அரைச்சுக்கோங்க. இப்போ அதே pan-ல 2 டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் அதுல ஒரு 3 பட்டை 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதோட வதக்கி அரைச்ச ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட் போட்டுக்கோங்க. அது பட்டர்ல mix ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் sugar, அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஆனியன் வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம், சோ பாத்து போட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீரை கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கேன். அதை ஒரு சைடு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதை திருப்பி வெச்சி இன்னொரு சைடும் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பீஸஸும் இது மாதிரி ஈவனா இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். மசால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை லைட்டா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ண பன்னீர் பீசஸ போட்டுக்கோங்க. பன்னீர் ஓவர் குக் ஆனா சாப்பிட நல்லா இருக்காது, சோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. பன்னீர் பீசஸ்ல மசால் நல்லா ஈவனா கோட் ஆகுற மாதிரி mix பண்ணிக்கோங்க. பவுல்ல கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி எடுத்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லனா ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுல வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு போட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி தான் பன்னீர் பட்டர் மசாலாக்கு ஒரு நல்ல அரோமாவை கொடுக்கும். வெந்தயக்கீரை கிடைச்சதுன்னா அதை வாங்கி நல்லா நிழல்ல காய வச்சு வீட்லேயே கஸ்தூரி மேத்தி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு கப் பாலாடை போட்டுக்கோங்க. உங்ககிட்ட கிரீம் இருந்ததுன்னா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கிரீமியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.